Students, now we will discuss the topic modulus of a complex number. Z equal to x plus iy. Modulus of z equal to square root of real part squared x squared imaginary part squared y squared. This is organ plane. This is x is real axis, y is imaginary axis. This is the distance x, this is the distance y. So this point is a complex number z equal to x plus iy. This distance is called modulus of square root of modulus of z equal to square root of x squared plus y squared. Note, modulus of z equal to square root of x square plus y square, modulus of z square, square root cancel, I know, x square plus y square, modulus of z square, we know z is a bar, modulus of z square root, square root of z is a bar. Then we will discuss properties of a complex, modulus of a complex number. First property, modulus of z equal to modulus of z bar. The proof on the that z equal to x plus iy, modulus of z square root of x square plus y square equation 1. Consider z bar x minus iy modulus of z bar square root of again x square plus y square. From 1 and 2 we have modulus of z equal to modulus of z bar. Then property 3, modulus of z1 z2 equal to modulus of z1 into modulus of z2. Consider modulus of z1 z2 the whole square. We can write this as z1 z2 into z1 z2 the whole bar. Since modulus of z square equal to z z bar, in the formula based money either z are consider panniteenga na z z bar appdi eludhikonga. Then z1 z2 thani thaniya bar eduthukom z1 bar into z2 bar. So idha multiply pannumbodhu z1 z1 bar onna illainga na multiplication la irukku z2 z2 bar. Z1 z1 bar is nothing but modulus of z1 square nu illa z square z1 square potukonga z2 z2 bar pinum z2 square. So hence we put modulus of z1 z2 equal to modulus of z1 into modulus of z2. Property 5, modulus of z1 divided by z2 equal to modulus of z1 divided by z2, z2 not equal to 0. Consider z1 equal to z1 by z2 into z2. So 5 5 by 2 into 2 அப்படி எழுதலாம். நம்ம தேவைக்காக அப்படி மாற்றி எழுதிக்கிறோம். இசட் ஒன் ஈக்குவல் டு இசட் ஒன் பை இசட் டூ இன்டூ இசட் டூ. டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைட், மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் டிவைடட் பை இசட் டூ இன்டூ இசட் டூ. தனித்தனியாக மாடுலஸ் எடுத்துக்கோங்க. மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் டிவைடட் பை இசட் டூ இன்டு மாடுலஸ் ஆஃப் இசட். இந்த வேல்யூவை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் பை இசட் டூ ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் டிவைடட் பை இசட் என் சப்போஸ். தென் ப்ராப்பர்ட்டி 6, மாடுலஸ் ஆஃப் இசட் என் இசட் பவர் என் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் பவர் என். மாடுலஸ் ஆஃப் இசட் பவர் என் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் இசட் டு தி பவர் என். வேர் என் இஸ் அன் இன்டிஜர். இது ப்ரூஃப் கிடையாது, இது ஆல்ரெடி நம்ம போன எக்ஸசைஸ்லேயே அந்த ப்ராப்பர்ட்டியில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். செவன்த் ப்ராப்பர்ட்டி, ரியல் பார்ட் ஆஃப் இசட் இஸ் ஆல்வேஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாட் இசட். இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐ ஒய். ரியல் பார்ட் ஆஃப் இசட், இதில் ரியல் பார்ட் வந்து எக்ஸ், ரியல் பார்ட் வந்து எக்ஸு, இமேஜினரி பார்ட் வந்து ஒய். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ரியல் பார்ட் ஆஃப் இசட் வந்து ஆமாம் இந்த வேல்யூ வந்து இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ எக்ஸ் பிளஸ் அன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸ் வந்து ரியல் பார்ட் ஆஃப் இசட். ஸோ ரியல் பார்ட் ஆஃப் இசட் லெஸ் தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ரியல் பார்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு மாட் இசட். இது நம்ம மாட் இசட் சொல்லலாம். எப்போனா ஒய் ஜீரோ ஆயிடுச்சுன்னா திருப்பி இது என்ன வந்துடும்னா எக்ஸ்னே வந்துடும். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னு வந்துடும். ஸோ ரியல் பார்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு மாட் இசட் இஃப் ஒய் ஜீரோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெஸ் தென் சொன்னோம், இங்கே ஈக்குவல் டு சொல்லியிருக்கோம். ஹென்ஸ் ரியல் பார்ட் ஆஃப் இசட் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாட் இசட். ப்ராப்பர்ட்டி 8, இமேஜினரி ஆஃப் இசட் லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாட் இசட். இமேஜினரி ஆஃப் இசட் லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாட் இசட் இசட் எக்ஸ் ரியல் பார்ட் ஆஃப் இசட் ஒய் இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் இசட் எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் இமேஜினரி ஒய் இஸ் த இமேஜினரி லெஸ் தென் த மாடுலஸ் ஆஃப் இசட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஒய் இஸ் இமேஜினரி ஆஃப் இசட் லெஸ் தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இஃப் எக்ஸ் இஸ் ஜீரோ தென் இமேஜினரி ஆஃப் இசட் பிகம் மாட் இசட். எக்ஸ் வந்து ஜீரோ ஆயிடுச்சுன்னா இமேஜினரி ஆஃப் இசட் ஈக்குவல் டு மாட் இசட்க்கு ஈக்குவல் ஆகிடும். ஏன்னா இங்கே ஒய்னு வந்துடும், இங்கே ஒய்னு வந்துடும். ஸோ எக்ஸ் ஜீரோவாக இருந்தால் இமேஜினரி ஆஃப் இசட் ஈக்குவல் டு மாட் இசட். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லெஸ் தென் சொல்லியிருக்கோம், இங்கே ஈக்குவல் சொல்லியிருக்கோம். ஹென்ஸ் இமேஜினரி ஆஃப் இசட் லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாட் இசட் என்ஸ் அ ப்ரூஃப்.